வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பு டக்கர் டிவி. சண்டே வந்தாச்சு, சண்டே ஸ்பெஷல் ஜேபி வந்தாச்சு. இந்த வீக் நான் எதை பற்றி பேச போகிறேன், என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் எப்போவுமே சன்ரைஸ் கூட தாங்க. ஒருவேளை சன்ரைஸே இல்லைன்னா ப்ரூ வாங்கிக்கோ. சரி ஓகே, ஒருவேளை சூரியன் உதிக்கவே இல்லை. அம்மா கட்சி தான் ரெட்டல. ஒருவேளை சூரியனே வரல அப்படின்னா என்னென்னலாம் பூமிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரியன் இல்ல அப்படின்னா 8 நிமிஷம் 20 செகண்ட் நம்மளுக்கு எந்த டிஃபரெண்ட்டுமே தெரியாது. ஏன்னா சூரிய ஒளி பூமியை வந்தடிக்கிறதுனால டைம் அது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பூமிய ஃபுல்லா ஒரு டார்க்னஸ் ஆயிடும். எந்த மாதிரி இருட்டுன்னா, இந்த சூரியனோட ஈர்ப்பு விசையில தான் எல்லா கோள்களுமே நீள்வட்ட பாதையில சுத்திட்டு இருக்கு. ஒருவேளை சூரியன் இல்ல, சூரியன் இல்லைன்னா ஈர்ப்பு விசையும் இருக்காது. அப்ப எல்லா கோள்களும் வெவ்வேறு பாதையில நேர்கோட்டுல வந்து செல்ல ஆரம்பிக்கும். அப்படி செல்லும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட எர்த் அப்படி நேர்கோட்ட பாதையில செஞ்சிட்டுனா வேற எதனா எரிக்கல் மோதி நம்ம பூமி ஸ்மாஷ் ஆகலாம். அப்படி இல்லன்னா பிளாக் ஹோல்லால இழுக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா வேற கேலக்சில போயிட்டு ஒரு சான்ஸ் ஜாயின் ஆகலாம். நம்ம சூரியனாலதான் எர்த் கொஞ்சம் வார்மா இருக்கு. ஒருவேளை சூரியனே இல்ல அப்படின்னா எர்த் வந்து ஒரு ஐஸ் பாறையா வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நம்மளோட தட்ப வெப்பநிலை எல்லாமே மாறும், காலநிலையும் கூட சேர்ந்து மாறிட்டேதான் இருக்கும். சூரியன் இருக்கிறதுனாலதான் தாவரங்கள் எல்லாமே போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை பண்றாங்க. ஒருவேளை சூரியன் இல்லைன்னா ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஒளிச்சேர்க்கை நடக்கலன்னா தாவரங்களும் வளராது, ஆக்சிஜனும் கிடைக்காது. ஆக்சிஜன் கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா ஆல்ரெடி வந்துருச்சு இல்ல, அப்போ இப்பவே இவ்வளவு மோசமா இருக்குன்னா சூரியன் இல்ல அப்படின்னா எவ்வளவு மோசமா இருக்கும். சூரியனை தேவையில்ல வித்துடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சு கல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து மூன் லைட்டோட இதுவே போதும், சன்லைட்ல எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா சன்னோட ரிஃப்ளெக்டால தான் மூணே வருது. ஒருவேளை சூரியன் இல்லனா பூமி ஃபுல்லாவே பனிப்பறையா மாறிடும். ஒரு செல் வீடு மட்டும்தான் வாழும். இது எல்லாருமே கடும் குளிரான கதம் கதம் கதம். நெக்ஸ்ட், ஜூபிட்டர் இல்லனா நம்ம பூமி எவ்வளவு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, ஜூபிட்டர் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தெரியும், அது வந்து ஒரு நிறைய வாயுக்களான ஒரு கோள் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஈர்ப்பு விசைன்றது அதிகமாவே இருக்கு. ஸோ பூமியை நோக்கி வர எரிக்கற்களை எல்லாமே இந்த வாயு வளையத்தால அது இழுத்து வச்சிருக்கிறதுனால தான் நம்ம பூமி மேல எந்த ஒரு எரிக்கற்களும் இல்லாம பாதுகாப்பா இருக்கு. ஸோ ஜூபிட்டர் இல்லைன்னா நம்ம பூமி எரிக்கற்களாலே ஸ்மாஷ் ஆயிடும். ஒருவேளை பூமி தன்னை தானே சுத்துவது நின்றுச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட சொல்றேன். எப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே கார்னா ரொம்ப பிடிக்கும் ஓகேவா? ஸோ வந்து ஒரு நியூ கார் வந்திருக்கு, அந்த கார்ல வந்து டிராஃபிக்கே இல்லாத ரோட்ல வந்து 1000 மைல் ஸ்பீடுக்கு வந்து நம்ம போறோம். சடனா வந்து யாரோ வராங்க, பிரேக் அடிப்போம். ஸோ நம்ம என்ன ஆகுவோம், தூக்கி எரியப்படுவோமா? அதே மாதிரிதான் சுத்திட்டு இருக்க நம்ம பூமி வந்து நின்றுச்சுன்னா எல்லாமே தூக்கி அடிக்கப்படும். ஈவன் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் தூக்கி தூக்கி அடிக்கப்படும். அதுக்கப்புறம் சுனாமி, ஃபுல்லாக சுனாமி ஏற்படும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் மாற்றம் ஏற்படும்னா, தட்ப வெப்பநிலை, காலநிலை எல்லாமே மாற்றம் ஏற்படும். ஒரு சைடு ஃபுல்லாக வெயிலாகவும் 6 மாதத்துக்கு, இன்னொரு சைடு ஃபுல்லாக குளிராகவும் இருக்கும். மே மாதம் வெயிலே நம்மளால தாங்க முடியல, டிசம்பர் மாதம் குளிரே நம்மளால தாங்க முடியல. 6 மாதம் மே மாதம் போலவும் 6 மாதம் டிசம்பர் மாதம் போல இருந்தால் நம்மளுடைய நிலமெல்லாம் என்ன ஆகுறது? So sad. இது லாஸ்ட். இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல இல்லனா நம்ம நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு தள்ளப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை இல்லாம முடங்கி இருந்திருப்போம். தத்தி கொடுக்க ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. யாரும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்கன்னா நம்ம போன்ல ஃபர்ஸ்ட் அடிக்கிற கால் யாரு? லவ் சக்சஸ் ஆனாலும் சரி, பிரேக்கப் பண்ணாலும் சரி, நம்ம போன்
யாரும் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலைமை எல்லாமே டிப்ரெஷனில் போயிருக்கி நிறைய பேர் இறந்தும் போயிடுவாங்க. இந்த தற்கொலைகள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கா. ஒருவேளை ஃப்ரெண்டே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, யாருமே யாருக்கும் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா, தற்கொலைகளோட எண்ணிப்பு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. எல்லாருமே பார்த்துருப்போம், நம்மளோட நேச்சர் வந்து இல்லை அப்படின்னா எவ்வளோ ஒரு விளைவுகளை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருப்போம் அப்படின்னு. எல்லாமே நம்மளால தான் எல்லாமே மாறிடுச்சு. நம்ம இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ அழிக்க ஆரம்பிச்சோமோ அப்பத்துலேருந்தான் இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இயற்கை காட் சார் எப்படி பண்ணாரோ அந்த விதத்தில் இருந்தால் தான் இயற்கைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஸோ இனிமேலாச்சு நம்ம எல்லாருமே நேச்சரை சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுக்கு எதனா தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டாப் அட்டாக் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டக்லட்டா.